அடுத்து நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா அளவைகள் அப்படினா அதாவது ஒரு வட்டம் சதுரம் இந்த மாதிரி இருக்கிற பொருளோட அளவு அளவுகள் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வட்டம் பத்தி பார்க்க போறோம் ஒரு வட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வட்டத்தின் இப்படி ஒரு கோடு போட்டுக்குவோம் இதுதான் நம்மளோட ஆரம் இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி இங்க வரைக்கும் இந்த வட்டத்தின் மேல் வரைக்கும் இருக்கிறது தான் ஆரம் சொல்வோம் இதை இந்த புள்ளியை நம்ம எப்படின்னு குறிப்போம்னா ஓன்னு குறிச்சுக்குவோம் இப்ப இந்த இதை ஒரு சம் ஏங்கிற பாயிண்ட்னு குறிச்சுக்குவோம் இந்த பாயிண்ட்டை இது என்னன்னா ஆரம் சொல்வோம் ஓ ஏங்கிறது தான் ஆரம் ஓ ஏனா ரேடியஸ் ஆரம் சொல்வோம் அதை என்ன சிம்பிள் குறிப்போம்னா ரேடியஸ்னா ஆர் ஆர் ஏ ரேடியஸ் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் இதோட குறியீடுன்னு சொல்லுவோம் ஆரத்தோட குறியீடு என்னன்னா ஆர் இந்த ஓஏங்கிறது தான் ஆர் இதுலயே மொத்தமா சேர்ந்தோம்னா இந்த இது ஒரு பீன் வச்சுக்கிட்டா இந்த ஓபிங்கிறது நமக்கு ஆரம் தான் ஆனா ஈக்குவலா தான் இருக்கணும் எங்கிட்டு போட்டாலும் நமக்கு இந்த அளவு வந்து மாறாது ஈக்குவலா தான் இருக்கும் இப்ப இந்த பிஏங்கிறது என்னன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்கும் ஒரே கோடா இருக்கா இது என்னன்னா விட்டம் சொல்லுவோம் விட்டம் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்மளோட விட்டம் இப்ப இந்த வட்டத்தின் பரப்பளவு சுற்றளவு பார்க்க போறோம் வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா பை ஆர் ஸ்கொயர் இதுக்கு என்ன அளவு போடணும்னா சதுர அலகு அப்படின்னு போடணும் அல்லது ஸ்கொயர் அந்த இதுதான் தமிழ்ல போடணும்னா சதுர அலகு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து சுற்றளவு அப்படின்னா சுற்றளவு இதை எப்படி குறிப்போம்னா பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதோட சிம்பிள் பி கேபிட்டல் பி விச் இஸ் ஈக்வல் டு 2 பை ஆர் அலகுகள் மட்டும்தான் போடணும் இங்கே சதுர அளவு என்ன பரப்பளவு இந்த பரப்பளவுக்கு என்ன சிம்பல்னா ஏ அதாவது ஏரியா அப்படிங்கறது பரப்பளவுக்கான நொட்டேஷன் ஏ சுற்றளவுக்கான நொட்டேஷன் பி அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரை வட்டம் பார்க்க போறோம் அடுத்து நம்ம பார்க்க போறது அரை வட்டம் அரை வட்டம்னா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் இதுதான் நம்மளோட சென்டர் ஓ இப்ப இந்த அரை வட்டம் இது ஏன்னு வச்சுக்குவோம் இத இந்த புள்ளியே பின்னு வச்சுக்குவோம் இதுதான் நம்மளோட பிஏங்கிறது டயாமீட்டர் அதாவது விட்டம் டின்னு வச்சுக்குவோம் இப்ப இந்த அரை வட்டத்திற்கான பரப்பளவு என்னன்னா பரப்பளவு தான் ஏ அப்படின்னு ஏரியான்னு சொல்லுவோம் இந்த ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர் பை டூ அதுக்கு நம்ம வட்டத்துக்கு என்ன பார்த்தோம்னா பை ஆர் ஸ்கொயர்னு பார்த்தோம் அதுல பாதி தானே முழு வட்டத்துல பாதி அரை வட்டம் அப்ப அது டிவைடட் பை 2 போட்டுக்கிறோம் இதுவும் சதுர அலகுகள் யூனிட் மறக்காம எழுதணும் அது சதுர அலகுகள் அடுத்து சுற்றளவு சுற்றளவுனா என்ன சிம்பல் கேபிட்டல் பி விச் இஸ் ஈக்வல் டு பை பிளஸ் 2 இன்டு ஆர் இதுதான் அரை வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா இது இங்க பக்கம் அலகு என்ன பண்ணுமா அலகுகள் மட்டும் போட்டா போதும் இது சதுர அலகுகள் இது அலகுகள் நம்ம இப்ப பரப்பளவு சுற்றளவு வட்டத்துக்கு அரை வட்டத்துக்கு பார்த்தாச்சு அடுத்து நம்ம கோணம் பார்க்க போறோம் நம்ம வட்டத்தோ ஃபர்ஸ்ட் வட்டத்துக்கான மைய கோணம் எவ்வளவுன்னு பாத்துக்கலாம் இந்த அதாவது இங்க இருந்து இப்படி ஒரு சுழற்சி நடக்குது இந்த கோணம் எவ்வளவுனா அந்த ஓங்கிற புள்ளியில ஏற்படும் கோணம் தான் வட்டத்தின் மைய கோணம் வட்டத்தின் மைய கோணம் எத்தனை டிகிரி அப்படின்னா 360 டிகிரி வட்டத்தின் மைய கோணம் 360 டிகிரி அடுத்து இந்த அரை வட்டத்தின் மைய கோணம் எவ்வளவுனா இங்க இருந்து இவ்வளவு தூரம் தான் வரும் அதாவது இதுல பாதி அப்படின்னு பார்த்தா இந்த ஓங்குற புள்ளியில ஏற்படுற மைய கோணம் எவ்வளவுனா இதுல பாதி அப்ப 360 டிகிரி டிவைடட் பை 2 னா எவ்வளவுனா 180
இருபது டிகிரி. இதுதான் அரைவட்டத்துக்கான பரப்பளவு, சுற்றளவு, கோணத்துக்கான இது. அடுத்து நம்ம கால்வட்டம் பார்க்க போறோம். கால்வட்டத்தின் பரப்பு, சுற்றளவு எல்லாம் பார்க்க போறோம். இதுதான் கால்வட்டம் சொல்லுவாங்க. இப்ப இது நம்மளோட ஓன் எடுத்துக்குவோம். இந்த புள்ளி இத நம்ம ஏன் வச்சுக்கிட்டா, இப்ப இதுல ஏற்படுற கோணம் எவ்வளவு? இப்படி அதாவது செங்குத்தா இருக்கா, அப்ப செங்கோணம் எவ்வளவு டிகிரி? 90 டிகிரி. அப்ப கால்வட்டத்தின் மைய கோணம் 90 டிகிரி. கால்வட்டத்தின் மைய கோணம் 90 டிகிரி. அடுத்து நம்ம பரப்பளவு ஏ பாப்போம். பரப்பளவு ஏனா எவ்வளவுனா கால்வட்டத்தின் பரப்பு. அரைவட்டத்தின் பரப்பு எவ்வளவு பார்த்தோம், பை ஆர் ஸ்கொயர் பை 2 னு பார்த்தோம். அதுலயும் பாதி அப்படினா இது டிவைடட் பை 2 னு வந்துரும். இதுல பாதி, அப்ப இந்த 2 இங்க இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா வாரிரும். அப்ப பை ஆர் ஸ்கொயர் பை 2 இன்டு 2 4. அப்ப இந்த கால்வட்டத்தின் பரப்பு பை ஆர் ஸ்கொயர் பை 4 சதுர அலகுகள். அடுத்து நம்ம பார்க்க போறது சுற்றளவு. கால்வட்டத்தின் சுற்றளவு பி ஈக்குவல் டு, நம்ம அதுல அரைவட்டத்துக்கு என்ன பார்த்தோம், பை பிளஸ் 2 இன்டு ஆர் அப்படின்னு பார்த்தோம். இங்க நமக்கு இந்த பை எவ்வளவு ஆயிரும்னா பை பை 2 ஆயிரும், அதுல பாதி ஆயிரும். அப்ப பை பை 2ங்கிறது நமக்கு 90 டிகிரி தானே, நமக்கு இங்க டிகிரி இருக்கு. அதனால பை பை 2 பிளஸ் 2 இன்டு பிளஸ் 2, அடுத்து இங்க 2 இன்டு ஆர், அதாவது அதுல பாதி. பை பிளஸ் 2 இன்டு ஆர்ல இந்த கோணம் வந்து அங்க 180 டிகிரியா இருந்தது, இங்க நமக்கு 90 டிகிரியா இருக்கு. அப்ப இதுதான் நம்மளோட சுற்றளவு. பை பை 2 பிளஸ் 2 இன்டு ஆர் அலகுகள். இது நம்மளோட கால்வட்டத்தின் சுற்றளவு. அரைவட்டத்தின் பரப்பளவு, சுற்றளவு, மைய கோணம். அடுத்து கால்வட்டத்தின் சுற்றளவு, பரப்பளவு, மைய கோணம். அடுத்து வட்டத்தின் மைய கோணம், பரப்பளவு, சுற்றளவு, இதெல்லாம் பார்த்தாச்சு. இத வச்சு நம்ம கணக்கு போடலாம்.